ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸர் தான் வந்து ஒரு நிரந்தர வேலைவை வந்து வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் கிளர்க்குங்கிற கேட்டதைக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 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 டென்த்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சினா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரி வரைக்கும் உங்களுக்கு அப் டு வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சாலரி இருக்கும் இதுக்கு இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் பாருங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே லிங்க்கில் தான் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து மேலே ஒட்டி உங்களோட நேமு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜெட்ரு என்ன உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இந்த மாதிரி வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டச்சாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சீரியேயே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அட்டாச் பண்ணி நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பதிவஞ்சல் மூலமாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டீன்த் ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அட்ரஸ்மே இருக்கு ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து பரவாயில் உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ பதிவுரை எழுத்துருங்கிற கேட்டகி அதாவது பார்த்திங்கனா ரெக்கார்ட் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு அதனால் வந்து வேறு டிஸ்ட்ரிக்லாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது நான் கேட்காதீங்க ஸோ எல்லா டிஸ்டிக் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் வரும்போது இந்த சேனலில் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்து விட்டுருக்காங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் உங்களுக்கு வந்து தேர்ட்டீன்த் ஜூலைக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பிகல் ஸோ வயது வரும்போது பாருங்க உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து மினிமம் வந்து இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் செல்ஃப் ஃபோட்டோஸாக அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறதையும் பாருங்க இதுலேயே வந்து இருக்குது ஸோ கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கான சான்றிதழ் இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸோ ஜெராக்ஸில் வந்து உங்களை சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக்ஸே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஸோ நீங்கள் போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரிலேயுமே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பில்டிங்காக இருக்கற அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு வேறு மாவட்டத்துக்கு வந்து வரும் வரும்போது இந்த சேனல் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்